என்னதான் உன் கடமைன்னு சொன்னாலும் நேத்து நீ ஆண்டி கிட்ட காசு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ ரொம்ப மாறிட்ட செழியா. அப்படியா? நல்ல விதமா மாறிட்டேனா இல்ல கெட்ட விதமா மாறிட்டேனா? ரொம்ப ரொம்ப நல்ல விதமா மாறிட்ட. நீ எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் நினைச்சனோ அப்படி எல்லாம் மாறிட்ட. வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் இப்பெல்லாம் நீ ஒதுங்கி போறது இல்ல, எல்லாத்துலயும் கலந்துக்கற, ஆண்டிக்கு சப்போர்ட்டிவா இருக்க, இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா செழியா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அடுத்த தடவை நீ பணம் கொடுக்கும் போது ஆண்டிய கூப்பிட்டு தனியா கூட, எல்லாரும் இருக்கும் போது கொடுக்காத. கரெக்ட். ஆக்சுவலா அதைத்தான் நினைச்சேன். என்னால அவன் திட்டு வாங்கிட்டான் நினைக்கும் போது பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பா எழில் சினிமால பெரிய ஆளா வருவான். வீட்டுக்கும் அவன் நிறைய செய்வான். கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் இவங்க ஏதாவது சொல்லாம இருக்கணும். என்னமாச்சு ஜெனி? நிஜமாதான் சொல்றேன் செழியா. இப்பதான் யோசிச்சேன், எனக்கு பீரியட் வேற தள்ளி போயிருக்கு. சீரியஸா தான் சொல்றியா? சான்ஸ் இருக்கா? ஏன் உனக்கு தெரியாதா? அப்படி இல்ல, இன்னும் ஒரு வயசு கூட ஆகலையே. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? டவுட்டா இருக்குன்னு தானே நானும் சொன்னேன். சரி, இப்ப எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அப்ப மெடிக்கல் ஷாப் போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் வாங்கிட்டு வரியா? என்னாச்சு? ஒண்ணு குழந்தை எப்படி? வா, போயிட்டு வரேன். சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.